Hi, hello friends, welcome to 3 Rose channel. Next, we will talk about right side ovary, left side ovary. What is the baby? There is a doubt. Now, we have a sister. Sister, left side ovary is a girl baby. Right side ovary is a boy baby. காலத்துல சரி எல்லாருமே சொல்வாங்க என்ன ஒரே பொம்பளை பிள்ளையா பெத்து போட்டுற ஏன் ஆம்பளை பிள்ளையெல்லாம் உனக்கு வந்து பெக்க முடியாதா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்து இது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பிறக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொண்ணுங்களோட இது கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க குரோமோசோம் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து கேர்ள் பாய் பேபி வந்து பிறக்கும் பெண் குழந்தை ஆண் குழந்தை. எனக்கும் வந்து ரெண்டு கேர்ள் பேபி தான் நான் நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். சரி நிறைய பேர் நினைப்பாங்க நம்மளால் வந்து கேர்ள் பேபி தான் பிறக்குது நம்மளால் பாய் பேபி பெற்றுக்க முடியாதா அப்படின்னு நிறைய நினச்சிட்டு நிறைய விமன்ஸ் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். எனக்கும் வந்து இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் டீட்டெயிலாக நான் வந்து திங்க் பண்ணது கிடையாது ஃபுல்லாக நான் உள்ளே போய் ஆராய்ஞ்சது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம யூட்ரஸில் வந்து பாலிப்பியன் டியூப்னு ஒன்று ரெண்டு டியூப் இருக்கும் ரைட் சைட் லெஃப்ட் சைடில் இருக்கும். இதை வச்சு வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இதில் இதை வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸ்கேனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஓவரி லெஃப்ட் சைடு ஓவரின்னு கொடுத்துருக்கோம். ரைட் சைடு ஓவரியில் இருந்தால் பாய் பேபி லெஃப்ட் சைடு ஓவரியில் இருந்தால் வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா விமனும் நினச்சிக்கோங்க நம்மளால் வந்து பாய் பேபி பெற்றுக்க முடியல நம்மளை வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்டில் சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ கேர்ள் பேபி செகண்டும் கேர்ள் பேபி பிறந்துச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து என் மேலே பாசமாக இருக்க மாட்டாங்க என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. முதல்ல இந்த தாட்டை வந்து எல்லா சிஸ்டர்ஸும் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. என்ன பேபியாக இருந்தாலும் அது நம்ம பேபி தான். நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எந்த அது பாயாக இருந்தாலும் கேலாக இருந்தாலும் அது நம்மளோட பேபி தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பாய் பேபியாக இருந்தால் அதுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரேஷன் வந்து கேர்ள் பேபி கொடுக்கறது கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு குழந்தை தான் அப்படின்ட்டு நிறைய பேர் எடுத்துக்கிறதே கிடையாது. கேர்ள் பேபியா செகண்ட் எனக்கு கேர்ள் பேபியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. சரி நீங்கள் வந்து செகண்ட் கேர்ள் பேபி பிறக்கும்போது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலையா நிறைய பேர் கேட்கலாம். எனக்கு வந்து செகண்ட் கேர்ள் பேபின்னு எனக்கு தெரியும் ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு தெரியும் நான் வந்து பெற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த பேபியாக இருந்தாலும் அது நம்ம பேபி தான் அப்படின்னு நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மாமியார் வந்து என்னை வந்து இப்படி தான் சொல்கிறாங்க இப்படி தான் திட்டுறாங்க அப்படி அந்த மைண்ட் செட்டை எடுத்துக்கோங்க. உங்களை மனசுலேருந்து அந்த தாட்டை வந்து நீங்கள் போட்டு போட்டு ப்ரெஷரில் நீங்கள் வந்து மூழ்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேபிக்கு தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம். அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் பேபியாகவே பிறந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரீசன் நீங்கள் கிடையாது. நான் ஏற்கனவே இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டேன் எக்ஸஸ் குரோமோசோம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கேர்ள்கிட்ட இருக்கும். எக்ஸ்ஒய் குரோமோசோம் வந்து அவங்க அப்பா ஜென்ஸ்கிட்ட இருக்கும். நான் எக்ஸ் குரோமோசோம் வந்து நம்மளோட எக்ஸ் குரோமோசோமும் அப்பாவோட ஒய் குரோமோசோமும் சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பாய் பேபி பிறக்கும். ஏன்னா நம்மளால் வந்து ஒய் குரோமோசோம் கொடுக்க முடியாது நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டுமே எக்ஸ் குரோமோசோம். அந்த எக்ஸ் குரோமோசோமும் அவங்க அப்பாவோட எக்ஸ் குரோமோசோமும் சேர்ந்துச்சுன்னா கேர்ள் பேபி தான் பிறக்கும். இதில் நம்மளோட ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அதனால் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன் என்கிட்ட நீங்கள் கமெண்டில் கேட்குறவங்க எல்லாமே எனக்கு என்ன பேபி என்ன பேபி பாய் பாயாக இருந்தால் அவங்க கேர்ள் பேபிக்கு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்க வந்து கேர்ள் பேபி பிறக்கலன்னா கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க சரி ஓகே அடுத்தது பாயாக இருந்தால் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவே வந்து கேர்ள் பேபி இருந்துட்டு நெக்ஸ்ட்டும் கேர்ள் பேபி பிறக்கணும் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கேர்ள் பேபினாலும் நம்ம பேபி தான் முதல்ல அந்த தாட்டை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி பாய் பேபி பிறக்கலனாலும் அதுக்கு ரீசன் நம்ம கிடையாது அதுக்கான பொறுப்பு நம்ம கிடையாது. முதல்ல நீங்கள் அந்த தாட்டை வந்து நீங்கள் உங்கள் மனசுலேருந்து எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு ஓவரிலிருந்தால் வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க ரைட் சைடு ஓவரிலிருந்தால் வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் நான் உண்மையிலே எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் சொல்லிவிட்டு நான் வந்து உங்களை டீட்டெயிலாகவும் சொல்லியிருப்பேன். எதுவுமே பேபி பிறக்கிறது நம்ம கையில் கிடையாதுங்க அந்த கடவுளுக்கே தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து இது வந்து ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் அவ்வளோதான். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது வந்து தமிழ் கேலண்ட்ரோ அப்புறம் வந்து
சைனீஸ் கேலண்ட்ரோ, அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டோ, பாய் பேபி கேர்ள் பேபி எல்லா ரிப்போர்ட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருப்பேன். எல்லாத்துலேயுமே வந்து என்னென்ன ரீசன் இந்த பேபி தான் பிறக்குமா அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எதையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த பேபி தான் பிறக்கும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஓவரி வச்சே நான் சொல்கிறேன், ரைட் சைடில் இருந்தால் பாய் பேபி தான் பிறக்கும் அப்படின்ட்டு வந்து நான் 100% சொல்ல முடியாது. இதுவும் ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, என்ன இப்போ தான் கேட்டாங்க, சரி அவங்களுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லா சிஸ்டருக்கும் நான் காமனாக போட்டிருக்கேன். நம்மளே ஒரு கேர்ளுங்க, நம்ம ஒரு கேர்ளாக இருந்துட்டு ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கிறத வந்து நம்ம வெறுக்கிறது, அது நிறைய சிஸ்டர் கேட்டுட்டு ஃபீல் பண்ணும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதையும் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். எனக்கு ரெண்டு கேர்ள் பேபி எல்லாருமே கேட்பாங்க, நான் சொல்வேன் ஆமாம் எனக்கு ரெண்டுமே அழகான தெய்வதைங்களை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. நான் எப்போவுமே ஆண் குழந்தை இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. இப்போ நிறைய பேர் குழந்தையே இல்லாமல் இந்த ஜென்ரேஷனில் எத்தனை பரோ வருஷக்கணக்காக குழந்தையே இல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ குழந்தையே கடவுள் கொடுத்துருக்காரு, நீங்கள் அந்த விதத்தில் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு நினச்சிக்கோங்க. அது நீங்கள் வந்து பெண் குழந்தையான்னு பார்க்கும்போது எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் குழந்தை கிடைக்காதான்னு ஏக்கத்தில் இருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஒரு அழகான கிஃப்ட் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு புது யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.